ஐந்து மர்ம கோவில்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். வீரபத்ரா கோவில் கிபி 1530 ஆந்திராவில் உள்ள அனந்தபூரில் கட்டப்பட்ட கோவில்தான் வீரபத்ரா கோவில். இக்கோவிலில் சுமார் 70 மாபெரும் தூண்கள் உள்ளன. அவற்றில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 70 உயரம் கொண்ட இந்த மாபெரும் தூணை எந்த சக்தி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது. 1910 ஆங்கிலேய பொறியாளர் ஒருவர் இம்மர்மத்தை மறைக்க நவீன தொழில்நுட்பத்துடன் இத்தூணின் அடிப்பாகத்தை தரையுடன் இணைக்க முயற்சித்தார். தூணின் ஒரு முனையை தரையுடன் இணைத்தும் விட்டார். ஆனால் கோவிலின் மேல்தளம் சேதமடைய தொடங்கியதால் இம்முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு விட்டார் ஆங்கிலேய பொறியாளர். மேலும் இக்கோவிலில் 3 நீளம் கொண்ட மாபெரும் கால் தடம் ஒன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோனார்க் சூரிய கோவில் கிபி 1255 கட்டப்பட்ட சூரிய கோவிலானது ஒரிசாவில் உள்ள கோனார்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலானது சுமார் 24 சக்கரம் கொண்ட தேரினை 7 குதிரைகள் இழுத்துச் செல்வது போன்ற அமைப்புடைய ஒரு அடித்தளத்தின் மீது பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 24 சக்கரம் 24 மணி நேரத்தையும் 7 குதிரைகள் வாரத்தில் உள்ள 7 நாட்களையும் குறிக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சக்கரங்களில் உள்ள ஆரங்களின் நிழல்களை கொண்டு தற்போதுள்ள நேரத்தை கூட துல்லியமாக கூற முடிகிறது. சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவிலின் சக்கரம் இன்றைய நேரத்தை துல்லியமாக காட்டுவது எப்படி என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. மேலும் இக்கோவிலின் ஒவ்வொரு பெரிய இரு தூண்களும் ஒரு சிறிய இரும்பு தகட்டில் மிகவும் சாதாரணமாக இணைக்கப்பட்டிருப்பது மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கைலாசநாதர் கோவில் எல்லோரா கிபி 8 முதலாவது கிருஷ்ணா மன்னனால் எல்லோராவில் கட்டப்பட்டதுதான் இந்த கைலாசநாதர் கோவில். இக்கோவிலை முழுவதுமாக கட்ட கிட்டத்தட்ட 400,000 பாறையை கோவிலின் மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டி அப்புறப்படுத்தியுள்ளனர். ஆனால் 18 வருடங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்ட இக்கோவிலில் இருந்த மொத்த தொழிலாளர்களும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரமும் இடைவேளையின்றி பாறைகளை வெட்டி எடுத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60-65 என்ற வீதத்தில், அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 5 பாறைகளை தொடர்ந்து வெட்டி அப்புறப்படுத்தியிருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகி இருக்க முடியும். இது இன்று இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் கூட சாத்தியமில்லாத நிலையில் சுமார் 1200 முன் வாழ்ந்தவர்கள் சாதாரண உளி மற்றும் சுத்தியை கொண்டு வெறும் 18 எவ்வாறு இக்கோவிலை உருவாக்கினார்கள் என்பதும் மர்மமாகவே உள்ளது. பத்மநாப சுவாமி கோவில் கேரளா. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில்தான் உலகிலேயே மாபெரும் பணக்கார கோவிலாகும். இது கட்டப்பட்ட வருடம் இன்று வரை கேள்விக்குறியாகவே உள்ளது. இக்கோவிலில் ஏ, பி, சி, டி என பெயரிடப்பட்ட 8 பாதாள அறைகள் உள்ளன. அவற்றில் தற்போது 5 மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த 2011 ஏ என்ற பாதாள அறை திறக்கப்பட்ட போது தங்கம் மற்றும் வைர நகைகள், தங்கத்தினால் ஆன யானை சிலைகள், 500 எடை கொண்ட வைர கழுத்தணி முதலியவை கிடைத்துள்ளது. சுமார் 1,41,000 கோடி மதிப்புள்ள இந்த புதையலை வெளியே எடுப்பதற்கே 12 நாட்கள் தேவைப்பட்டுள்ளது. இக்கோவிலின் மாபெரும் மர்மம் என்னவென்றால் இன்று வரை திறக்கப்படாத பி எனும் 7வது பாதாள அறைதான். இவ்வறையின் கதவுகள் முற்றிலும் இரும்பினாலும் மேற்புறத்தில் 2 நாகப்பாம்பின் சிலையுடனும் எளிதில் திறக்க முடியாதபடி பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையினுள் என்ன இருக்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர். கிபி 10 மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் கட்டப்பட்ட பெரிய கோவில்தான் உலகின் அடுத்த மர்மத்தை சுமந்து நிற்கிறது. 216 உயரம் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலை கட்ட சுமார் 130,000 கிரானைட் கற்களை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் இக்கோவிலை சுற்றி 70 வரை கிரானைட் கற்களே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் இக்கோவிலின் முதன்மை கோபுரத்தின் மீது அமைந்துள்ள கோபுர கவசமானது 81,000 எடையுள்ள ஒரே கல்லினால் ஆனது. சுமார் 1,000 வருடங்களுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அக்காலகட்டத்தில் வெறும் யானைகளை மட்டும் கொண்டு எப்படி இவ்வளவு பிரம்மாண்ட எடையுள்ள கல்லை 216 உயரத்தில் பொருத்த முடிந்தது என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது.